ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி தான் இயர்ஃபோன் வாங்குகிறாங்க. இந்த வீடியோவில் 500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிடைக்கிற ஒரு பெஸ்ட்டான 5 இயர்ஃபோன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் 500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு இயர்ஃபோன் வாங்குகிற ஒரு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த இயர்ஃபோன்ஸ் எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கி டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோ எதுவுமே கிடையாது, உள்ளதுபடி இருக்கும். நம்முடைய ரேட்டிங்கில் 5வது இருக்க இயர்ஃபோன் என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டி ஜிப் 20. இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 349 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது, கிளாரிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இதோட கேபிளோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நைஸாக இருக்குது. 4வது இருக்க இயர்ஃபோன் என்ன அப்படின்னா ரியல்மி பட்ஸ் கிளாசிக். இது பார்த்தீங்க அப்படின்னா 379க்கு சேல் பண்ணுறாங்க. கேபிளோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. அதே போல் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன் காதுக்கு வெளியே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்த டிசைன். இது பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ரொம்பவே நல்லா இருந்தாலும் வெளியே உள்ள நாய்ஸ் வந்து லைட்டாக வந்து கேட்குது. 3வது இருக்க இயர்ஃபோன் ரெட்மி இயர்ஃபோன். கேபிளோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக இருக்குது. இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 349க்கு சேல் பண்ணுறாங்க. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பாக கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் பேஸ் வந்து அதிகமாக வச்சு நீங்கள் சாங்ஸ் கேட்பீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். 2வது இருக்க இயர்ஃபோன் போட் 162. இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 399க்கு சேல் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில் பண்ணாலும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா பிரேடட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பிரேடட் கேபிள் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். அதே போல் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பேஸ் வந்து அதிகமாக வச்சு கேட்டிங்க அப்படின்னா சாங்கோட கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்முடைய ரேட்டிங்கில் ஃபஸ்ட்டாக இருக்க இயர்ஃபோன் என்ன அப்படின்னா போட் 225. இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 499க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த இயர்ஃபோன் மெட்டல் யூஸ் பண்ணி பில் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய இயர்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் பில் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் யூஸ் பண்ணி பில் பண்ணியிருக்காங்க. அதே போல் கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான கேபிள் வந்து இந்த இயர்ஃபோனில் வருது. ஸோ கேபிள் வந்து டேமேஜ் ஆக அந்த அளவுக்கு ஒரு சான்ஸ் எதுவுமே கிடையாது. அதே போல் கேபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேங்கிள் ஃப்ரீ கேபிள்ஸாக வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்பவே நல்ல விஷயம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய இயர்ஃபோனை கம்பேர் பண்ண இல்லை, இந்த இயர்ஃபோனோட ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. பேஸ் வந்து அதிகமாக வச்சு கேட்டிங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த 5 இயர்ஃபோனில் எந்த இயர்ஃபோன் நீங்கள் வாங்குவீங்க அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். Thank you friends, thanks for watching.